பை காய். என்ன மாப்ள லேட்? ஃப்ளைட் லேட் பா. பாத்தியடா டேய், நமக்கெல்லாம் தெரியாம பேங்காக் போயிருக்கான். ஃப்ளைட்ல வந்து நான் இல்லப்பா, எங்க மாமா தந்தி கூட அடிக்காம சிங்கப்பூர்ல இருந்து ஏகப்பட்ட சாமான்களோட இறங்கிட்டார். ஓஹோ, அந்த சாமான் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக நீங்க கஸ்டம்ஸ் ஆபீசர் பார்க்க போயிருந்தீங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கஸ்டம்ஸ்ல விட மாட்டேன்ட்டாங்க. சக்குன்னு மைண்ட யூஸ் பண்ணேன். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கஸ்டம்ஸ் கமிஷனருக்கு போன் பண்ணேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கஸ்டம்ஸ் கமிஷனரும் இப்படின்னு. கடைசியா பார்த்தா கமிஷனருக்கு போட்ட கால் ராங் நம்பர் ஆகி கவர்னருக்கு போயிடுச்சு. கவர்னர் அவரே எடுத்து, என்ன ஆறுமுகம், விஷயம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியா சார், தட் மேட்டர் சோன் சோன். அவரே போன் எடுத்து வித்தின் 10 மினிட்ஸ்ல ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் கவர்னர் இப்படின்னு. ஏமா, அதுக்கப்புறம் தான் பயங்கர ஜோக்கு. யூ நோ மை அங்கிள் இஸ் எ கிரேசி கையா. அவர் தாஜில் தான் தங்குவார். அங்க போனா ஸ்பெஷல் ரூம் தான் வேணும்னாரு. ஸ்பெஷல் ரூம்ல யாரும் பார்த்தா பச்சன். யார் அந்த பச்சன்? அமிதாப் பச்சன் தான். ஓ, அமிதாப் பச்சனா? அமிதாப் பச்சன் நீ இப்படி இல்ல? யா, நானும் பச்சன் இப்படி. அமிதாப் பச்சன் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்ன ஆறுமுகம், உனக்கு நான் பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு 702 703 ஷிஃப்ட் ஆயிட்டார். அங்க எங்க மாமா போட்டு நானும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நேரம் இங்க வரேன். போறண்டா, சுத்தி சுத்தி கை வலிக்குதுரா. 1 ரூபி இருக்கு தம்மடிக்குதான். அதையும் பச்சன் கிட்டே கேட்க வேண்டியதானே? பச்சன் கொஞ்சம் டைட்டுமா. மாமனா ஒன்னு அடிக்காதீங்க. அம்மா, என்ன வாசு, எங்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா, வாங்க அங்க உட்காந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. என்ன வாசு கையை கட்டிட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு இது இல்லையா, அதான் இது. போங்க வாசு. என்ன பயந்துட்டீங்களா? பின்ன இந்த யார் தாங்க சும்மா இருப்பாங்க? வாசு, உங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? கண்ணு மூடி கண்ண திறந்தா நீங்க தான் தெரியுறீங்க. இதயத்தை ஃபுல்லா திருடிட்டீங்க. நான் திருடு திருட்டுங்க? அவனுங்க திருடுனானுங்களா இல்லையா தெரியலையே. இல்ல, என் இதயத்தை நீங்க முதலே திருட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு என்ன வாசு குறைச்சல்? குறைச்சலே இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. குறும்ப இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. ஐயோ, மணி 5:30, 6 மணிக்கெல்லாம் நான் எங்க வீட்டுல இல்லனா எங்க அப்பா என்ன பெல்ட் அலையாச்சு கொண்டு வருங்க. ஐயோ, ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வாசு உள்ள அமிச்ச போயிட்டானா? ஒரு 7 டீ போடு. மசாலா டீயா சாதா டீயா? அக்கௌண்ட்ல போடுற, உன் இஷ்டத்துக்கு போறேன். ஓசியா, உங்க கணக்கு செவத்துல கோடு போட்டு கோடு போட்டு ஜெயில் கம்பி மாதிரி ஆயி போச்சுப்பா. பணத்தை எப்ப கொடுக்கறதா உத்தேசம் என்ன? நாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் போக மாட்டோமா? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? உங்க பேரை சொன்னா மாடே பால் கறக்க மாட்டேங்குது. நீ கால மாட்டுகிட்ட கறந்திருப்ப. நான் என்ன சொல்றேன், நீங்க கடையை பாத்துக்கங்க, நான் காலேஜ்ல போய் சேர்ந்துறேன். அது பெட்டர். போ. ஏய், என்ன விளையாடுறீங்களா? யார கேட்டு பண்ண எடுத்து திங்கறீங்க? உன் கடை பண்ண நாங்களாவது சாப்பிடுறோமே, அதுக்கு சந்தோஷப்பட பத்து. அதுவும் கரெக்ட் தான். எந்த நேரத்துல இவரை கல்யாணம் கட்டிக்கிட்டேனோ? இப்படி டீ கடையிலேயே கிடந்து அல்லாட வேண்டியிருக்கு. எங்க அப்பா மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா பெரிய அவனுக்கு ரெட்ட மண்ட. என் கடையில உட்காந்து கலாட்டா பண்ணீங்க, வெந்நீரை ஊத்தி. இது வெந்நீர். இது மாதிரிலாம் பண்றத பார்த்தா எங்க அப்பா என்ன கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான்பா. ஏன் உங்க அப்பா உனக்கு இப்படி தொட நடுங்குது? ஏன்னா இந்த வயசுக்குண்டான ஆசையா உனக்கு கிடையாதா? எல்லாருக்குடா தம் அடிக்கணும், கட் அடிக்கணும், உங்க கூட சேர்ந்து சினிமாக்கு போனோம், ஊரெல்லாம் சுத்தணும், அது இதுன்னு. ஆனா எங்க அப்பா பெல்ட் நினைச்சா எனக்கு பயமா இருக்குதே. அவரை விடுறா. ஒருத்தன் காலேஜ் படிக்கிறதோட பலனையே அவன் பஸ்ல போகும்போது அனுபவிக்கிறான். ஆமாண்டா, பஸ்ல போகும்போது அந்த பொண்ணுங்களோட உரசி மோதிக்கிட்டு போனா அதோட சுகமே அலாதிரா. நாம பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது டிரைவர் சடன் பிரேக் போடுறான்.
நாம பொண்ணுங்க மேல விழ, பொண்ணுங்க நம்ம மேல விழ, அதன் சுகமே தனிடா. நீ இன்னைக்கு எங்க கூட பஸ்ல வர, டிரைவர் கிட்ட சொல்லி சடன் பிரேக் போட சொல்றோம், நீ பொண்ணுங்க மேல விழற. நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் உங்க கூட கண்டிப்பா பஸ்ல வரேன்டா. ஏய் வாசு வாடாங்க. ஐயோ எங்க அப்பா, இவன் தரவே மாட்டான். ஏய் யார வராம இருக்கு. பாத்து வாட்ச்மேன், வாட்ச்மேன், யோ வாட்ச்மேன், வாட்ச்மேன் தூக்கு. என்ன உள்ள இருந்து பேசுறீங்க? அந்த ஓகே கதவை என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாயா? அறுக்காத துறை. அப்படியா? என்ன கூப்பிட்டது ஆம்பளை, வந்து இருக்கிறது பொம்பளை, எப்படி ஆபரேஷன் நடந்து போச்சு? நல்ல ஆளியா நீ. அந்த ஓகே கதவை என்னை இந்த பொண்ணை உள்ள வச்சு பூட்டாயா? போயிட்டு வரேன். யாரு பூட்டினாங்க? என்ன நடந்தது? பூட்டினதும் மறந்து போச்சு, உள்ள நடந்ததும் மறந்து போச்சு. நீ வந்து எங்க வீட்டுல சாய்ச்சி சொல்லுவா. எதுக்கு? தோலை எப்படி ஆடுறதுன்னு தெரிஞ்சுக்க வா. என்னங்க பையன் வந்துட்டா? வாடா, ராத்திரி பூரா எங்க போய் தொலைஞ்ச? என்னப்பா வாசு, ஏன் ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வரல? இல்லம்மா, ஒரு முக்கியமான புக்கு தேடி காலேஜ் லைப்ரரிக்குள்ள போயிருந்தேன். அப்படியே அசந்து தூங்கிட்டுனா நான் உள்ள இருக்க தெரியாம என்ன பூட்டிட்டு போயிட்டாங்க. பாத்தியா பாத்தியா, ராத்திரி பூரா ஊர் சுத்திட்டு வந்து போய் வேற சொல்லியா நீ? உன்ன அப்பா பாப்பா, நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னா, எங்க காலேஜ் வாட்ச்மேன நான் கையோட கூட்டு வந்திருக்கேன், அவரு தான் திறந்து விட்டாரு. தம்பி சொல்றதும் நிஜம்தாங்க. நான் காலையில காலேஜ் வழியா சுத்திட்டு வரும்போது தம்பி லைப்ரரி ஜன்னல் வழியா நான் கூப்பிட்டுதுங்க. நான் தாங்க லைப்ரரி கதவு திறந்து தம்பி எங்க கூட்டிட்டு வந்தேன். ஏயா, நீ காலேஜ் வாட்ச்மேனா இல்ல அவனுடைய ஃப்ரெண்டா? சத்தியமா நான் காலேஜ் வாட்ச்மேன் தாங்க. நீங்க வேணா பிரின்சிபாலுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க, தோல் தூக்கி துரசாமின்னு. சரி நீ போய், நான் பேசிக்கிறேன். வாசு அப்பா, இப்போவாது என்ன நம்புறீங்களா? இனிமேலாவது பொறுப்போட நடந்துக்க, புரியுதா? புரியுது புரியுது. டேய் அப்பாடா, அங்கேயும் தான் குதிக்குது. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? சோ என்னங்க நீங்களோ? ஆமா, தோல் தூக்குறது தொத்து வியாதியா? முடியாது. முதல் கட்டமா தண்ணியில ஆரம்பிக்கும். சும்மா இருப்பா. பாசு, அப்ப நம்ம விஷயத்தை நாளைக்கு வச்சுக்கோமா? என்னடா பத்து கிட்ட கூட்டணி? அது ஒண்ணும் இல்லப்பா, பத்து ரொம்ப நாளா ஒரு ப்ளூ ஃபிலிம் பாக்கணும்னாரு. ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு அருமையான கேஸ்ட புடிச்சிட்டேன். ஏப்பா, அதுல பாட்டுலாம் இருக்கும்ல? என்ன படம் அது? அதுல போய் பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு, அது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் படம், குடும்ப சித்திரம். 4 ஆம்பளைகளுக்கும் 4 பொம்பளைகளுக்கும் நடக்கிற கிளாஷ் தான் படமே. முழு நீள குடும்ப சித்திரம், பயங்கர சென்டிமெண்ட், அப்படியே கலங்கிடுவேன். ஐயோ, இப்பவே கலக்குதே. என்ன கண்ணுல தண்ணி வருது? குடும்ப சித்திரமாச்சே, கண்ணெல்லாம் கலங்குது. வாசு, முத முதல்ல தண்ணி அடிக்கிற, கிழக்கு பார்த்து அடி. ஏன் மேற்க பார்த்து அடிச்சா போதை வராதா? அது முத முத ஆரம்பிக்கிறேன், கிழக்க பார்த்து ஆரம்பிக்கிறேன், எண்டில் எப்படி இருக்கு உனக்குல தெரிய போகுது. இந்த பார்ப்பா, முத முத தண்ணி அடிக்கிறேன். இதனுடைய சட்டத்திட்டம் விதிமுறைலாம் என்ன எதுன்னு தெரியாது, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இதுக்கெல்லாம் விதிமுறையே கிடையாது. கையில காசு எடுத்து கல்பா அடி. கல்ப்னா? வாயில வச்சா எடுக்க கூடாது, அதுக்கு பேர் தான் கல்ப். வச்சு வச்சு எடுத்தா அதுக்கு பேர் பல்ப். அடியாப்பா. என்னையா ஒரே எரியுது? ஒரு பக்கு தனியா போயிருக்குல்ல, எரியத்தான் செய்யும். இன்னொரு பக்கு போடு, இந்த பக்கு போய் அந்த பக்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எல்லாம் சரியாயிரும். வாசு, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்கடா. விஷயம் தெரிஞ்சது, விவகாரம் ஆயிடும், சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்னப்பா வாசு, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். யார் இவனுலாம் ஒரு மாதிரியா மயக்கமா இருக்கிறானுவோ? ஏதாவது திங்க கூடாது திருட்டானுல? எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார், கூட்டா தியானம் பண்றோம். வெரி குட் வெரி குட். தியானம் செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம், செய்யலாம். செய்யுங்கப்பா.
ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல எந்த பக்கம்? இந்த கார்பரேஷன் தண்ணி வரைக்கும் பில்லு வந்திருக்குமே, அதை கூட கொண்டு போய் கட்டிடுறேன். இப்ப தானே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், கடைசியான பில்லு வரும். அட பாவி, தண்ணி அடிக்கிறியா? இல்ல, இப்பெல்லாம் குழாயில தண்ணி வரலையே, அடிச்சுதானே குடிக்கிறோம், அதுக்கு அது வரி கட்டணும்னு கேக்குறது. ஐயோ, அடிச்சு அடிச்சு வீக்கா போயிடுமேப்பா உடம்பு. உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாத, கார்பரேஷன்ல எனக்கு கக்கூஸ்காரன்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் தெரியும். விஷயத்த சொல்லி இருந்தீங்க, நேர வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களை கிளி கிளின்னு கிழிச்சிருப்பேன். இப்படித்தான் ஒரு சமயம் அவங்களை கிழிச்ச, அவங்க தண்ணி விட்டுட்டாங்க, ஆனா வீட்டு பைப்ல வரல. ஏன்? கரண்ட் பில் கட்டல, அதனால மோட்டர் ஒர்க் பண்ணல. என்னது, தியானத்துக்கு உத்ராட்ச கொட்டை வேணும், எதுக்கு முந்திரி கொட்டை? திங்கிறதுக்கு. வாசு, பில்லு வந்த உடனே எனக்கு போன் போடு, நான் வந்து கட்டிடுறேன். முதல்ல தண்ணி வட்டேன் சார், அப்புறம் தானே பில்லு வரும். அப்ப நீங்க தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க. முறுக்கு? ஆமா, தியானம் பண்ண உடம்புல முறுக்கு ஏறுமே. இப்ப விரல்ல முறுக்கு ஏறி இருக்கு. விரல் வழியா தான்பா உடம்பு பூரா ஏறும். நல்லா பண்ணுங்க. பத்தமா பஞ்சாங்க பாயா. எடுங்கடா, வாங்குறதுக்குள்ள பெரும்பாடாயி போச்சு. சரி, நானு சும்மா சொல்லக்கூடாது. பந்து பந்தா? இங்க என்ன கடை இருப்பா நடக்குது? பத்து பத்து. நீ ஒரு ஆஃபம் மிங்கில் ஆனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் முடிச்சிருங்கப்பா. இதெல்லாம் சர்வ சாதாரணம்டா வாசு. ஓ, நான் டான்லாம் சொல்றேன். இது அடிச்சதுக்கு அப்புறம் ஏழை பணக்காரன் பணக்காரன் ஏழை இதெல்லாம் பார்க்க கூடாது. இங்கதான் சோசியலிசமே வளருது. அந்த பாலகிருஷ்ணன் எப்படா லண்டன்ல இருந்து வரான்? யாரு அது பாலகிருஷ்ணன்? உங்க அப்பன்டா. அவன் இந்த மாச கட்சியில் தானே வருவான். ஏண்டா, இந்த பாலகிருஷ்ணன் தண்ணி அடிப்பானடா? என்னையே அடிக்கிறான், தண்ணி அடிக்க மாட்டானா? ஏம்பா, நல்ல மூட்ல இருக்க இந்த நேரத்துல ஏன்பா அவன் பேர் சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆஹா, இந்நேரம் நம்ம பக்கத்துல ஆளுக்கு ஒரு பொண்ணு இருந்தா சொர்க்கத்தையே பாக்கலாமே. டேய், தண்ணி அடிச்சா தான் கிக்கு, பொம்பளைய நினைச்சாலே கிக்கு. என்னது, கிளாஸ் சின்னதாயிருச்சு? பொம்பளைய நினைச்சிருப்ப. ஐயோ, இந்நேரம் என் லவர் விஜய் என் பக்கத்துல இருந்தாலும் என்னமா இருக்குண்டா? பிரமாதமா இருக்கும். டேய், எப்படி அவளை வர வைக்கிறது? ஹாஸ்டலுக்கு போன் பண்ணா வந்துடுறா. ஹலோ. ஹலோ, நான் வாசு பேசுறேன். நம்ம வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி, நீ அவசியம் கலந்துக்கணும், உடனே புறப்பட்டு வா. ரியலி? இந்த வார்த்தைக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா? இதோ உங்களை பார்க்க இப்பவே ஓடி வரேன். ஆ, போனுக்காக காத்துட்டு உட்கார்ந்துருக்கா? விஜய், நம்ம வார்டன் யார்ட்டோ டெலிபோன்ல குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா. ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு, இப்ப புறப்பட போறா. சரி, ஒரு ஐடியா, அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், அவங்க லவர் யாருன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் அதை இந்த காலேஜ் செவரு பூரா எழுதி பார்த்து வாங்குவோம். நம்ம பானவி கூட்டிட்டு போயிடுவோம். ஓகே, வா. என்ன நம்பரையே காணோம், திருப்பி வச்சிருக்கேன். என்னது, மணல்ல புடுங்கின வள்ளிக்கிழங்கு மாதிரி இவ்வளவு பெரிய பாய்லர்? அஞ்சு காலம் தண்ணி பிடிக்கும் போல இருக்கு. வாசு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்காங்க, ஏன் வைக்க போடுறீங்க நீங்க? விடாதீங்க, விடாத போங்கடா. விஜய், எல்லாம் உங்களால தானா நண்பா? வாசு, நல்ல வேலை எல்லாரும் போயிட்டாங்க. லஸ்டர் என்ன, லைட்டிங் என்ன, சவர் பிரமா பிசினஸ் பிச்சுக்க. கடல் மாதிரி இருக்கு வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி, அக்ரிமெண்ட் ரெடியா? பாசு, பத்திரத்துல என்ன இருக்கு அப்படியே படி. இந்தியா 50 rupees அசோக சக்கரம். ஐயோ, ஸ்டாம்ப் பேப்பர் படிக்க சொன்ன, கொண்ட நான் படிக்கிறேன். அசோக சக்கரவர்த்தி ஏயா குழப்பற? நானா? கீழே இருக்கு. நம்பர் ஒன், அட்வான்ஸா நீங்க 50,000 rupees கொடுக்கறீங்க. நம்பர் டூ, அடுத்த மாசம் 31st வீட்டை காலி பண்ணிடுறீங்க. நம்பர் த்ரீ, நீங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிறீங்க.
அது வரைக்கும் இவர் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க கூடாது. அடாடாடாடா, ரொம்ப நியாயமான அக்ரிமெண்ட். கூடவே இத சுய நினைவோட தான் எழுதி கொடுக்கறேன்னு ஒரு வரி சேர்த்துங்க. இனிமே ஆகலாம் இல்லையா? அது அவரை சொல்றாரு, நீ கையெழுத்து போடுப்பா. மென்டல் இல்லாத வாசு. வெறும் வாசுன்னு போடு. வெறும் வாசு போதுமா? வெறும் வாசு. நீங்க கையெழுத்து போடுங்க. பணத்தை நீங்க இவர்கிட்ட கொடுங்க. பத்திரத்தை நீங்க இவர்கிட்ட கொடு. ரெண்டு பேரும் கைய மூணு தடவை குளிக்கிங்க. என்ன ஐநா ஒப்பந்தமா? ஒவ்வொரு கவர்மெண்டே குளுக்குது, நீங்க குளுக்க கூடாதா? என்ன இது, என்ன கை மாறிடுச்சு? வாசு, என்ன அது, கிணறு வெட்ட பூதம் வந்த மாதிரி? கிணறு வெட்டினா தண்ணி தானே வரும். சமாளி. வணக்கம். வணக்கம். என்னப்பா வாசு, எப்படி இருக்கிற? பார்க்கவே முடியல. என்ன சார், எதிர்க்கவே நிக்கிறேன், பார்க்க முடியலன்றீங்க? கண்ணாடி போட்டுமா கண்ணு சரியா தெரியல? நீங்க சொல்ற தப்பு, கண்ணாடி போட்டுமா கண்ணு சரியா தெரியல. என்ன மன்னிச்சு விட்டுறேன். உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். வாசு, நல்லா இருக்கியா? பிரச்சனை ஒண்ணு இல்லையே. இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க. ஏன் அப்படித்தானே? இப்பதானே வந்திருக்காரு. யாரு? இல்ல நீங்களா வந்திருக்கீங்களே? அதான். ஆமா, எதுக்கு திடீர்னு எல்லாம் வந்திருக்கீங்க? பஞ்சாங்கத்தை பார்த்தோம், நேரம் நல்லா இருந்தது, அப்படியே வீட்டை செக் பண்ணிட்டு போலாமேனு வந்தோம். ஏன் தம்பி, இந்த வீட்ல தண்ணி வசதி? வாசு, என்ன எல்லாம் புதுசு புதுசா இருக்கு? இது டீ கடை, இது கறி கடையா? இவரு எங்க சித்தப்பா. எங்க அப்பாவுக்கு பின்னால பிறந்தாரு. உன்னால பிறந்தா பெரியப்பா, பின்னால பிறந்தா சித்தப்பா தானப்பா? ஏன் வாசு, நான் உனக்கு சித்தப்பாவா? என்ன சித்தப்பா, நீங்களே மறந்துட்டீங்க. நீங்க அப்பாவை பாக்கணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இந்நேரம் பார்த்தா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. இருந்து பாத்துட்டு போனா இங்கே இருக்கீங்க சித்தப்பா. இவங்களும் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ ஓஹோ, நீ அப்படி வரியா? நீங்க எப்படி வந்தீங்க? இப்படி வந்த. என்ன இது, பாலகிருஷ்ணன் சார் இப்படி ஒரு தம்பி தனக்கு இருக்கதா நம்ம கிட்ட சொன்னதே இல்லையே. ஒருவேளை இவர் சமீபத்துல பிறந்திருப்பாரோ. விளையாடுறீங்களா? அவங்க அப்பா செத்து போய் எத்தனை வருஷம் ஆகுது? இருந்தா என்ன, அம்மா இன்னும் உயிரோட தானே இருக்கிறாங்க. அப்போ சித்தப்பான் தான் சொல்றீங்களா? ஆமா சித்தப்பா சார. நீங்க தனியா வந்திருக்கீங்களா, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? நமது பெரிய. ஆமா, ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஆறு பெண்கள், எல்லாமே கேர்ள்ஸ். எங்க வீட்ல ரெண்டு பையங்க, ரெண்டு பேருமே பாய்ஸ். அப்ப சரி வாசு, இன்னைக்கே லண்டனுக்கு ஒரு கால் போட்டு பாலகிருஷ்ணன் சார் உங்க தம்பி வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன். ஏங்க சித்தப்பா வந்து சஸ்பென்ஸாவே இருக்கட்டுங்க. அப்பா லண்டன்ல இருந்து வந்த உடனே சித்தப்பா அப்படி எதிர்க்கணும்னா எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்கும். யாருக்கு? உனக்கு தான். அவங்களுக்கு. ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான் சித்தப்பா சார். நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. பக்கத்துல இருந்து தம்பியை நல்லபடியா பாத்துக்கங்க. நீங்க கவலையே படாதீங்க. அப்ப நாங்க வர்றோம். வாசு, அந்த 50,000 குத்துவேன். உள்ள போக போல இருக்கு. 50,000 விளாடிச்சிட்டு வாங்கன்னா 1 ரூபாய் விழுங்கலாம். இல்ல, 1 ரூபாய்க்கு விளாடிச்சிட்டு வாங்கினா 50,000 விழுங்கலாம். வாங்க வாங்க, குளுக்கிற குளுக்கல விழுந்தாலும் விழும். நீங்க சொல்ற தப்பு, விழுந்தாலும் விழும், அடி விழும். புறப்படலாமா? புறப்படலாம். வாசு வரேன். இந்த நாலு பத்தாதுன்னு இது ஒண்ணு. யோ, பணத்தை குடியா. ஹார்த்தி, வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் இது, சட்டையெல்லாம் ஒரே ஷேர் சகடியமா இருக்கு. அது வந்து கார் குட்டையில விழுந்து. குட்டியில கார் விழுந்தா சட்டையில எப்படி ஷேர் ஆகும்? ஓஹோ, புரிஞ்சு கொடுத்து. காருக்கு வெளியில உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேல. சாரி சார, தெரியாம வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானேடா? எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன. அந்த டாக்டர் செட்டப் பண்ற சொல்லிட்டு எம்டி கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா. அறிவு கட்டவனே, இந்த தடியா எம்டி ஆவறானே எனக்கு படா தெரியும். தெனோ ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கிழவிங்க வந்து போயறாங்க. வாய முட்டு சும்மா தானே வர. அவங்க எல்லாம் கிழவிங்கடா. நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட். எம் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அதான்டா நல்ல காரியம் பண்ண, இல்லன்னா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம். எம்டி நம்மள பாக்க போறார். ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே? இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா. நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய், நீ மணி. நீ மணி. நான் மணி இல்ல. நீ ரமணி. நீ ரமணி. ஆ, நான் மணி.
ஃபைனலா செட்டில் ஆயிடுதே. ஆமா, இதுன கண்டாய் வேஷம். ஒண்ணு இல்ல சார், இவனுக்கு கண்ணுல காங்கிரஸ் மெட்ராஸ் அதான் கண்ணாடி போட்டிருக்கான். இவன் தாடி, என் கண்ணுல இருக்கிற ஐ சரியாகணும்னு இவன் மாரியாட்டாவுக்கு தாடி வளர்க்கலாம், அதான் தாடி. ஒரு நாள் ஷேப் இல்லனா இவ்வளவு தாடி வளருமா? ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேப் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும். முடி மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே, நேத்து ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனாலே, புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பாக்கணும்னு பிரியப்படுறாரு, உள்ள போங்க. என்ன விஷயம் சார்? நேத்து எனக்கு வயிற்று வலி. எனக்கும் அதே வயிற்றுல வலி, அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது, வயிற்று வலி தானே சார்? நாங்க நேத்தி சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார். ஃபுட் பாய்ஸ்னா தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து? அது நாங்க இல்ல சார், நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி, ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா. ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு மேல கார மோதிட்ட. அப்போ நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார், ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி, இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா, 4-5 வருஷமா வளர்க்கறேன். உரம் போட்டு வளர்க்கறேன். நீ கண்ணாடிய கேட்டு சார். நான் கண்ணாடிய கலட்டினா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார, தமிழ்நாடு ஐ சார். சும்மா கலட்டின உடனே உங்களுக்கு கபால்னு பிடிச்சிங்க சார், சொல்றாடே. ஆமா சார், அதனாலதான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்குறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவ் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்ததே, அப்ப எடுத்த போட்டோஸ் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்கள. இந்தாங்க. ஏய், இந்த தாடி வர வரன்னு இழுக்குது. ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்ட. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு, அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல? நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலியார் பண்ணோன்னு பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண். அறிவே இல்லடா லூசு. ஸ்கவுண்டல்ஸ். பெரிய ஒரு கூப்பரா இருப்பார். என்ன இல்ல, ஒன்னதான். கெட் அவுட். ஏய், எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவாலா. எக்லார் குண்டா, வெள்ள வாடா முதுகுல டின்னு கட்டுறேன். ஏய், 20 அட்டெம்ட் எஸ்எல்சி. எங்க வீட்டுக்கு அதான போவ மவனே? இன்னைக்கு நீ காலி. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத். எம்டி பகாலாபாத். ஹிட்லர் பிசால்பாத். டைபிஸ்ட் சோட்டிசி பாய். ஓடிரே மிஸ்டர். See the figures on the last page. Figure tucker. What? That figure. Oh. Column number 1, audited figures for the latest financial year as on 31-12-88. Column number 2, audited figures for the previous financial year as on 3-12-88. Column number 3, profit before tax. Column number 4, profit after tax. Okay? Balachandran, account number 1200. சரியான மரியாதை தெரியாத முண்டமா இருக்கிறான். ஒரு ஆம்பளை நான் நிக்கிறேன், என்ன நிக்க வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவ திமிரு. அடியே, உன்னெல்லாம் சுண்ணாம்பு காலால் வச்சு சுடண முடியே. மிஸ்டர், நான் ஒரு தமிழ் பெண், என் சொந்த ஊர் மதுரை. இந்த கம்பெனி ஓனர் இருக்காரு, அவரும் ஒரு தமிழர். இப்ப நீங்க என்ன திட்டினீங்களே, அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வத்தி வச்சேன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும், தெரியுமில்ல? ஐயோ, என்னங்க இது, உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு 2-1 வார்த்தை தப்பா பேசிட்டேன். இப்ப நீங்க பேசுறது 2-1 வார்த்தை இல்லைங்க, 16 வார்த்தைகள். நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க, அதனாலதான் உங்களை அக்கௌண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் வேலையை பார்ப்போமா? இப்ப நீங்க பார்த்தது profit and loss ledger. I will show you the previous balance sheet, okay? Bye-bye. You know... Ayyoh! Bloody nonsense! Stupid! Thank you, thank you. Thank you.
சார், நான் ஒரு தப்பு பண்ணல. யாரு பாணி? நான் தானே. என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது நீ தான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு. அதை நான் தண்ணி எடுத்து கொடுத்தேன். பச்சை பக்கெட். அட விசாரத்தோட பையன் சொல்லிட்டு இருந்தேன். ரமணி என்ன கேட்டி சொல்றா? இல்ல இன்ஸ்பெக்டர் ஜாமீன் விட மாட்டாரு. நீ யாரு ரமணி? அதான் யாருன்னு கேட்டேன். கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு காலையில என் டாக்ஸில ரெண்டு பேரும் ஏறினானுங்க. சுத்தம் சுத்தம்னு சுத்தி புத்து கடைசியில துட்டே கொடுக்காம போயிட்டானுங்க. அயோக்கிய பசங்க. உன்னைகளாம் எனக்கு தமிழனை கண்டா ரொம்ப பிடிக்கும். இப்ப வர வர தமிழன் கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏண்ணே, எப்ப எங்க மாறானு சொல்லவே முடியலையப்பா. நாங்க அப்படி இல்லண்ணே. ஒரு தடவை மாறிட்டோம், அங்க இருந்து போவே மாட்டோம் அடுத்த மாற்றம் வர வரைக்கும். அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிக் பேக்கெட்டோ புள்ள பிடிக்கிறவங்களோ இல்ல. ரொம்ப நாணயமானவங்க. வெரி குட். ஒரே ஒரு தடவை பேங்க ஏமாத்திட்டோம். அண்ணே, அவன் தப்பா சொல்றான். நாங்க நிறைய பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடலான்னு போனோம். அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு. அதனால பேங்க் தான் ஏமாத்திருச்சு. அப்ப பேங்க் மிஸ்டேக். அது சரி, கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க? உங்க கதையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஊர்ல ஒரு இப்படி சொன்னா ஒரு வருஷம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேன். கிபி 1988 வருஷம் கிழிஞ்சது போ. இப்படி சொன்னா 20th century ஆயிரும். அதுக்கு ஒரு வருஷமே பரவாயில்ல. நீ சொல்லுப்பா. சுமார் 10 months முன்னாடி கர்ப்பமா இருந்தியா? அண்ணே, எங்க கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான். எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன். என்ன முழுசா நம்பிடாதீங்க. அவ்வளவுதான். என்ன ஓட்டப்பதமா நடத்துறான்? நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க. சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அண்ணன் தமிழ், அண்ணி மலையாளம், எப்படி மொழி பிரச்சனை? அண்ணன் சாயந்தரம் 6 வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன். அதுக்கப்புறம் 6 மேல மொழி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டா மௌனம் தான். பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கேரள நாட்டிலம் அது நான் தான். எங்கடா கிளம்பிட்ட? அந்த ராஸ்கல் நம்ம ராதாவை வேலையை விட்டு நிறுத்திட்டாண்டா. அவனை போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். இங்க ஒருத்தன் குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் எண்ணமே உனக்கு கிடையாதா? கிடையாது. நேத்து வந்து விடாவ, என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டல? நிச்சயமா. அப்போ நீ என்ன தண்டசூரன் சொல்ற? இல்ல, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ தண்டசூரதாண்டா. உனக்கு மனசாட்சியே கிடையாதாடா? கிடையவே கிடையாது. நீ என்ன கை கை விட்டிய? கழுவுனது மட்டும் இல்லடா, தொடச்சிட்டேன். என்னடா இப்படி பேசுற? என்ன எப்படா பேசுவாங்க? வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன். இப்படியே வீட்டுல உட்காந்து எப்படி ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும்? உனக்கு ஐடியா இருக்குதான். பேட் ஒர்க்கர்ஸ் பிளேம் த டூல்ஸ். என்ன இங்கிலீஷ்ல திட்டியாடா? திட்டலடா. அது ஒரு பழமொழி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாது இவ, கூடம் சரியில்லை நானு. அந்த மாதிரி எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியும். U2C சார். SLC U2 ப்ரூட்டஸ். முதல்ல வேலையை பாறடே. இது அவனோட முடிவா? ஆமா. சரி, நீ போ. நீ திரும்பி வரத்துக்குள்ள வேலையை பாக்குறியா? நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துறேன். உன்னால அதை கூட செய்ய முடியாது. நான் அவனை கவனிச்சு வரேன். துரோகி. அந்த சிஐடி வராண்டா, நாம போ போறது இவருக்கு பட தெரிஞ்சது. எனக்கு வேற கையில இருக்கு, பசமா மாட்டிட்டோம். டேய் குட்டா, என்ன சார் வரானே? அவன் ஒரு சிஐடி ஆபீசர். அவனை உள்ள விட்டுறாத. எங்களை கேட்டா நாங்க ஊர்ல இல்லன்னு சொல்லிடு. டேய், பொட்டி எடுத்துட்டு வாங்கடா. ஓ, எங்கடா அந்த ஆளு? ஏ ஆளு? ஏ ஆளாவது பி ஆளாவது? எம்எம் டேடஸ் முதலாளி. ஆளிட நான் கொஞ்சம் சம்சாரிக்கணும். அவர் உள்ளில் இல்லையா? உள்ளில் இல்லையா? உள்ள இருந்தா அப்படி சொல்ல சொன்னாரா? அது அடிங்குள்ளா. அவர் புறத்து போய் கார் உண்டு நடந்து போய் நடந்தானே போயிருக்காரு. சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் உள்ள உட்கார. அவ திருவனந்தபுரம் போய் திருச்சி நடந்து வர சமயம் ஆகும்ல. ஏண்டா, உயரத்துக்கு அதிகமா புழுவுற பத்தியா? திருவனந்தபுரம் எங்க இருக்குது, திருச்சி எங்க இருக்குது? உனக்கு உள்ளதானே வரக்கூடாது. நான் வயலே நின்னு மடக்கிறேன் பாரு. வீட்டுக்கு நீ அடி வாங்கி சாவ போற.
அந்த கோபுரம் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். பாஸ் இப்போ என்ன செய்யும்? கார்ல ஏறி நிறுத்தாம வேகமா போயிடலாம். அந்த சிடி தனியா வந்திருந்தா பரவாயில்ல சார், வீட்டை சுத்தி போலீஸ் நின்னு இருந்தா. யோ எனக்கு தான் பயமா இருக்குது. ஆனதாகட்டும், வாங்கடா போலாம். ஒருவேளை நம்ம அடிக்கு பயந்து ஓடுறீங்களா?